உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட ஏப்ரல் மாத ராசி பலனியும் தமிழ் புத்தாண்டு ராசி பலனியும் ஒன்றா இணைந்து உங்களோட டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன். அதிசார குரு பெயர்ச்சி. குரு வந்து ஒரு அட்வான்ஸ் டிரான்சிட் எடுத்திருக்கு. அந்த டிரான்சிட்டோடைய எஃபெக்ட்ஸ் என்ன, இந்த மாதத்தோட அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போதும், டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசி. தனுசு ராசி ஏப்ரல் மாதம் 2020. இப்போ தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழரை சனியில் ஜென்ம சனி விலகி இந்த மாதத்தில் அதிசார குரு பெயர்ச்சி. ஜென்மத்தில் இருந்த குரு இப்போ குரு வந்து செகண்ட் ஹவுஸில் சனியோட கூட்டணி. இது ஆக்சுவலாக தனுசுக்கு ரொம்ப சாதகமான ஒரு மாதம் தான். சுக்கரன் 6 இடத்துல ஆட்சி, புதன் வந்து நீச்சம் பெறக்கூடிய ஒரு மாதம், சூரியன் வந்து 14th ஏப்ரலில் உச்சம் பெறும், லார்ட் ஆஃப் 9 வந்து உச்சம், சூரியனுக்கு 10 இடத்துல சனி செவ்வாய் குரு அல்ல செவ்வாய் உச்சம். கிட்டத்தட்ட தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளுக்கு பிறகு, நீண்ட மாதங்களுக்கு பிறகு, நீண்ட வருடங்களுக்கு பிறகு குரு 2 இடத்துல சனியோட செவ்வாய் குருவோட செவ்வாய் உச்சம் பெற்று சூரியன் உச்சம் பெற்று வலுவான ஒரு மாதமாக இந்த தனுசுக்கு அமைய போகுது. ஸோ தனுசு ராசி முதல்ல உங்களுடைய இன்கம் ஆஃப்டர் சோ லாங் டைம் வருமானத்துக்கு ஒரு வழி, சோர்ஸ் ஆஃப் மணி, சோர்ஸ் ஆஃப் இன்கம், வெல்த், ஏதோ ஒரு வகையில் ஒரு சப்போர்ட், இது வந்து தனுசுக்கு முதல்ல ஒரு ஃபேவரான ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அண்ட் சப்போர்ட் 2 பாயிண்ட். குடும்ப உறவுகள் உறுப்பினர்கள் அவர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள். 3, செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமாக செய்கிறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். இது உங்களுக்கு செவ்வாய் ஏற்படுத்தக்கூடிய நல்ல பலன். சனி உங்களுக்கு செகண்ட் ஹவுஸில் இருந்தாலும் கூட குரு இணைஞ்சு இருக்கிறதுனால அதோடைய நெகட்டிவ் ஃபோர்ஸ் இது கட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சனி ஏற்படுத்தக்கூடிய அந்த குடும்ப உறவுகள் ஏற்படுத்தக்கூடிய சில கசப்பனவுகள் இருந்தாலும் குரு கூட இருக்கிறதுனால அதை வந்து எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ண முடியுமோ அதையும் பண்ணுவார் குரு. அடுத்தது சுக்கரன் ஆட்சியோடு இருக்குது. பட் சுக்கரன் தனுசுக்கு அன்ஃபேவரபிள் பிளானட்டாக இருந்தாலும் கூட ஆட்சி பெற்ற சுக்கரன் இருக்கிற மாதம் பொதுவாகவே சுக சௌகரியங்களில் குறைகள் இருக்காது. சூரியன் 14th ஏப்ரலில் உச்சம் அடைஞ்சதுன்னா பாக்கியங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய லக் அண்ட் ஃபேவர்ஸ் அதிகரிக்கும், உங்களுக்கு சக்ஸஸ் அதிகரிக்கும், நினச்ச விஷயங்கள் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும், எண்ணங்கள் பலிக்கும், உங்களுடைய முயற்சிகளாக வெற்றியாக கொடுக்கும். இதுவும் தனுசுக்கு வந்து ஒரு சாதகமாக இருக்குது. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கரியர் ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா அந்த பிளானட் வந்து நீச்சம் அடையும். நீச்சம் அடைஞ்சு குரு வலுவான ஒரு மாதமாக இருக்கிறதுனால நினச்ச விஷயத்தில் போராடி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மாதம். பெரிய வேலை மாற்றம்னு சொல்கிறத விட மைனஸ்லேருந்து மேலே கொண்டு வந்துடும். ரொம்ப மைனஸில் போயிட்டோம், ரொம்ப கீழே போயிட்டோம், ரொம்ப பின்தங்க ஆரம்பிச்சிட்டோம், நிறைய பேருக்கு வேலையே இல்லாமலாம் இருந்திருக்கிறாங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு சாதகமான செய்தி எங்கிருந்தோ தேடி வரும். அதெல்லாம் ரொம்ப ஒரு ஃபேவரபுளான ஒரு விஷயமா இருக்குது. முயற்சி செய்கிறவங்களுக்கு, அதிகமாக ஹார்ட் எஃபர்ட் போட்டு முயற்சி செய்கிறவங்களுக்கு, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட முயற்சி செய்கிறவங்களுக்கு, பாசிட்டிவ் திங்கிங்கோட முயற்சி செய்கிறவங்களுக்கு, இலக்கு அடையாமல் ஓய்வடைய மாற்ற முயற்சி செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக பலன்கள் பெரிய லெவலில் கிடைக்கும். நினைத்ததை விட எதிர்பார்த்ததை விட ஒரு படி கூடுதலாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இதுவும் தனுசுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மூவ். இப்போ ஃபேமிலி பர்சனல் லைஃப்லேயே ஏகப்பட்ட சிக்கல் இருந்தது, ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது, எங்களுக்கு விவாகரத்து வரைக்கும் போயிருக்கு அப்படின்னாலும் கூட அதை மாற்றி முயடிக்க ஒரு டைம். ஒருவேளை செகண்ட் மேரேஜுக்காக காத்துட்ருக்கிறீங்கன்னா கூட அதுக்கும் ஒரு சாதகமான ஒரு பலனாக இப்போ நடக்கும். தனுசை பொறுத்த வரைக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறதுக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு ஃபேவர் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு முயற்சி இருந்ததுன்னா மற்ற ராசிகளுக்கு என்ன குழப்பம் இருந்தாலும் தனுசுக்கு தான் இப்போ தான் அதுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்தும். ஸோ தெளிவான முடிவெடுக்க ஒரு சாதகமான மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் வெல்த்து ஆஃப்டர் சோ லாங் டைம் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வெல்த் வைஸ் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணிக்க முடியுமோ ஸ்லோவாக நீங்கள் பண்ணிக்கலாம். பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு ஹியூஜ் லாஸ் ஆகிடுச்சு, நிறைய டெப்ஸ் இருக்குது, கடன் சால்வே ஆகலைன்னா கடன் கிளியர் ஆகிறதுக்கு ஒரு பாதை தெரிய ஆரம்பிக்கும். எந்த பாதையில் போனால் அந்த கடன் தீரும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எப்படி தீர்க்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தேட முடியும். வழக்குகள் சாதகமாக மாற ஆரம்பிக்கும், வழக்குகள் முடிவுக்கு கொண்டு வரும், உங்களுக்கு ஜெயம் நிறைய கொடுக்கும். ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்களில் ஆல்மோஸ்ட் நிறைய பலன்கள் வந்து சாதகமாக தான் இருக்குது. பிரச்சனைகள் குறையவும் சந்தோஷங்கள் கூடவும் ஒரு நல்ல மாதமாகவும் இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். தனுசு ராசிக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறது பூமி யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப காலமாக வீடு வாங்கணும், சொந்த வீட்டில் தான் வசிக்கணும், இல்லை சொந்த வீட்டுக்கு குடி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
இந்த மாதம் அது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த முயற்சிகளும் தாராளமாக செய்யலாம். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டலாம், இடத்தை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க மாற்றம் செய்யலாம். இந்த மாற்றங்களுக்கு இந்த மாதங்கள் வந்து ரொம்ப ஃபேவரான ஒரு மந்தாக தான் இருக்குது. ஸோ தனுசு இந்த மாதம் சுப பலன்களை அதிகரிக்க முதல் படி, துவக்கம், ஒரு பிகினிங் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பாசிட்டிவான சேஞ்சஸ் நிறைய இருக்குது, பாசிட்டிவான மைண்ட் செட்டோட ட்ரை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கிரகத்துடைய டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி உண்டான ஒரு ப்ரிடிக்ஷன். இது வந்து ஓவராலாக நான் பொதுவாக அந்த ராசியை உடையவங்க அனைவருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பலன். இந்த பொது பலனை உங்கள் பேர்த் சார்ட்டோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது உங்கள் ஜனனக்கால ஜாதகப்படி உங்களுக்கு கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, பேலன்ஸ்லாம் எப்படி பொசிஷன் இருக்குது, என்ன யோகங்கள் இருக்குது, ப்ளஸ் அதோடு நீங்கள் இந்த டிரான்சிட்ஸ்லாம் எந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும், தசா புக்திக்கெல்லாம் நல்லா இருக்கா, மேட்ச் ஆகுதா, யோக தசை நடக்குதா, பாவ தசை நடக்குதா அப்படின்றதான் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க தான் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கரியரை பற்றி நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருப்போம், பட் உங்கள் பேர்த் சார்ட்டில் ரொம்ப வீக்கான ஒரு பீரியட் நடந்தால் அது மேட்ச் ஆகாது. மேரேஜை பற்றி ரொம்ப நல்ல ஃபேவராக சொல்லியிருக்கோம். இதெல்லாம் தோஷம் இல்லாத மாதம். அதாவது ஏப்ரல் மாதத்தில் ஒரு ராசியை பற்றி சொல்லும்போது தோஷங்களே இல்லாதனால அப்படி சொல்கிறோம். இப்போ ஒருவேளை உங்கள் பேர்த் சார்ட்டில் தோஷங்கள் இருக்குது, நெகட்டிவான பிளானட் பீரியட் நடக்குதுன்னா இதெல்லாம் சம்டைம்ஸ் மேட்ச் ஆகாமையும் போகும். அதுதான் உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக ஷேர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், இல்லை டைரக்டாகவும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து பேசலாம். அடுத்தது lifehoroscope.in. இந்த வெப்சைட் மூலிமா நிறைய பேர் தன்னுடைய ஹாரோஸ்கோப் இது வரைக்கும் இல்லாதவங்க ஜென்ரேட் பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க. வெளிநாட்டில் வாழ்கிறவங்க, உள்நாட்டில் இருக்கவங்க, அதாவது இந்தியாவில் இருக்கவங்க, வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள், எந்த நாட்டில் இருந்தாலுமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜில் இந்த lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எல்லா காலத்துக்கும் ஒரு PDF ரிப்போர்ட்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறது. ப்ளஸ் இந்த lifehoroscope.in இந்த பிரமிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், நான் பிரமிட்ஸை பற்றி நிறைய பேசியிருக்கேன். எனர்ஜி, லக் எனான்ஸ் பண்ணுறது, ஃபார்ச்சூன் பிரமிட்ஸ், வாஸ்து பிரமிட்ஸ், வீட்டில் வந்து வாஸ்து சரியில்லை, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கும் பிரமிட்ஸ் ரொம்ப பயன்படும். லக் எனான்சர், உங்களுக்கு ஒரு லக் எனான்ஸ் பண்ணிக்கணும், ஒரு லக்கி கார்டு வேணும், எங்கே போனாலுமே நமக்கு ஒரு ஃபேவராக இருக்கணும் அப்படின்னா அதையும் எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு சில பிரமிட்ஸ் டூல்ஸ் இருக்குது. அதுவும் இந்த lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து பிரமிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜில், ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பேஜில் நீங்கள் அதை பயன்படுத்தி வாங்கிக்கொள்ளலாம். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எல்லா மாதமும் கிட்டத்தட்ட 900,000+ மேலான ஒரு வியூவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு இது பலனடைஞ்சிருக்கதா சொல்லனால என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீண்டும் அனைவருக்கும். ஏப்ரல் மாதம் வாழ்த்துக்கள். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன், ஏன்னா ராசி, லக்னம், சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு தசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும் அந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன், ஏன்னா ராசி, லக்னம், சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு தசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், அந்த பர்டிகுலர் பிளானட்டுடைய மூவ் எந்தளவுக்கு ஃபேவராக இருக்கும், இதை பற்றின டீட்டெயில் அனலைஸ் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கிரகத்தும் தனித்தனியே உங்களுக்கு வந்து பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டத்தட்ட நெருங்கிட்டிருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பலன்களை உங்களுடைய நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். புதன் திசை, புதன் கிரகம் வந்து ஒரு திசை நடத்துதுன்னா 17 ஆண்டு காலம் உங்களுக்கு திசையை நடத்தும். கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அந்த பலனை விட்டுடுங்க. இந்த ஆண்டு 2020 புதன் திசை நடப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் பலன், புதனுக்கு 2 வீடுகள் இருக்குது, மிதுனம் மற்றும் கன்னி. புதன் மட்டும், புதன் கிரகம் வந்து ரொம்ப ஒரு பெக்யூலியர் பிளானட். இந்த பிளானட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லதை செய்யணும்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. புதன் வலுவாக இருந்தால், புதன் சுபர்களோடு சேர்ந்து இருந்தால், ஏன்னா புதனுக்கு வந்து எந்த கிரகத்தையும் எதிர்க்கிற சக்தி கிடையாது. சனியோடு தான் சனி